எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பார்க்கலாம்ப்பா எவ்வளோ ஏட் இண்டியர்கள் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக கொஷின் எடுத்திங்க எழுதியாச்சு ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் மேலையும் கீழே எக்ஸு ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணிக்கிறேன் எதுக்காக சார் எக்ஸு ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா இதை டெஃபென்ஷேட் பண்ணால் என்ன வரும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர ஃபங்க்ஷன் இங்கேயும் அதே மாதிரி தான் போட்டிருந்தோம் போன சொல்ல முடியும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வராதான் எஃபா ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம் சார் எக்ஸெட்னு வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இங்கேயும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா லாஸ்ட் சம்மில் இசட் டீவல் எக்ஸ்கொர் பர்சன் இது டெஃபன்ஸேஷன் வந்து என்னது டூ எக்ஸ் டிஎக்ஸ் அதாவது எக்ஸ்டடிஎக்ஸ் வேணுங்கிறனால தான் நம்ம மேலேயே ஆல்ரெடி எக்ஸி எக்ஸ்யூப் இருந்ததுனால அதில் ஒரு பிரிச்சு எக்ஸ்டிஎஸ் கொண்டு வந்துவிட்டோம் இப்போ இதே மாதிரி இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன வேணும்னா த்ரீ எக்ஸ் ஸ்குவேயர் வேணும் இல்லையா அந்த த்ரீ இதை கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் எக்ஸ்கொயர் வேணுங்கிறனால தான் மேலையும் கீழே எக்ஸ்கொயராக இன்ட்ரு பண்ணுறேன் இப்போ மேலே எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வருதா கீழே இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணுறது எக்ஸ் கியூப் ஆயிரும் எஸ் க்யூ ப்ளஸ் ஒன்று இப்போ இசருக்கு மாற்றலாம் இந்த ப்ராக்கெட்டில் வரதை வந்து நம்ம இசர்னு எடுக்கலாம் அல்லது இதை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இசட் ஈக்கல் டு எவ்வளோவே எக்ஸ் க்யூபா இது ரெண்டில் எது எதுவுனாலும் எடுத்துக்கலாம் இது எடுத்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்னா டி இசட் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தானே இருக்குது அப்போ த்ரீ கீழே வந்துடும் டி இசட் பை த்ரீ அப்போது இதை வந்து இதில் சர்டிவ் பண்ணுறேன் இண்டயர்லேயே இண்டையரில் போட்டாச்சா ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஒன் பை எக்ஸ் கியூப் இசட் இன்ட்டு ப்ளஸ் ஒன் இசட் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒன் இல்லை இதை எதனா இது இசட் இன்ட்டு இசர் மைனஸ் ஒன்று வரும் இசட் இன்ட்டு இசை மைனஸ் ஒன்று வரும் நம்ம இதை இசர்ட் எடுத்துகிட்டோம் இசட் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒன் இங்கே இதுக்கு பதிலாக இந்த இது ரெண்டுக்கு பதிலாக டி பை த்ரீ அந்த ஒன் பை த்ரீக்கு வெளியில் போடுவோம் ஒன் பை இசட் இன்ட்டு இசர் ப்ளஸ் ஒன் டி இந்த மாதிரி கீழே வந்து கா அடுத்தடுத்த நம்பர் இசர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இசர் ப்ளஸ் டூ ரெண்டு ஃபேக்ட்ரிஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ரெஷன் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் இசட் என்ட்டு இசர் ப்ளஸ் ஒன்னாக அப்போ இது பார்ஷியல் ஃபிரேஷன் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்ஷியல் ஃபிரேஷன் பாருங்கள் ஒன் பை இசட் இன்ட்டு இசர் ப்ளஸ் ஒன்னை மட்டும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் நான் எஃப் ஆஃப் இசட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதே ஏ பை இசர் ப்ளஸ் பி பை இசர் ப்ளஸ் ஒன்று எழுதலாமா கிராஸ் மீட்ரு ப்ரை ஏ இன்ட்டு இசர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு இசட் ஹோல்டு பை இசட் இன்ட்டு இசர் ப்ளஸ் ஒன்னு இசட் இன்ட்டு இது ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிருமா இப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு இசட்டாக இப்போ நம்மளுக்கு இசட் பல இசட் ப்ளஸ் ஒன் இருக்குது பற்றி அப்போ நம்ம இசுக்கு பல மைனஸ் ஒன் போட்டோம்னா இந்த டைம் கேன்சல் ஆயிரும் பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன்றுன்னா பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ இசுக்கு பதிலாக ஜீரோ போடணும்னா இந்த டைம் கேன்சல் ஆயிருமா அப்போ ஏ இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஒன் இப்போ ஏ ஈ ஈக்குவல் டு ஒன் அப்போ இந்த வேல்யூஸை இதில் சொட்டி பண்ணிடலாம் இப்போ ஒன் பை இசட் இன்ட்டு இசட்பிளஸ் ஒனுக்கு பதிலானு என்ன பண்ணலாம் ஏக்கு பதிலாக ஒன்னா ஒன் பை இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் இந்த வேல்யூவை இதுக்கு பதிலாக மட்டும் போட அப்போ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்டேரில் அப்படியே இருக்கும் இதுக்கு பதிலாக ஒன் பை இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டி இசட் இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் எப்பயுமே அடுத்தடுத்த நம்பர் வந்து மேக்ஸிமம் இந்த அதாவது இசட் இசடர் ப்ளஸ் வந்துன்னா ஒன் பை இசட் மைனஸ் ஒன் பைசர் ப்ளஸ் ஒன்று டேரக்டாக அழிக்கலாம் பார்ஷியல் ப்ரேஷன் போட்டு காட்டுறதை பெஸ்ட்டு ஈக்குள் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு இது கீழே கிறதா லாக் இசட் தான் ஒன் பை இசட்டு இப்போ லாக் ஆஃப் மாடலஸ் இசட் மைனஸ் இதுவும் அதே மாதிரி தான் டெனாமிட்டர் கீழக்கிற டிஃபரன்ஷிப் பண்ணால் மேலே கிடைக்கிது இது கீழக்கிற டிஃபரன்ஷெப் பண்ணால் மேலே கிடைக்கிது இசட்னாலும் ஒன்று தான் இசர் ப்ளஸ் ஒன்றுனாலும் டிஃபன்ஷன் பண்ணால் ஒன்று தான் இப்போ மைனஸ் லாக் ஆஃப் இஸர் ப்ளஸ் ஒன் அதுவும் மாடல் தான் இதுவும் தான் ப்ளஸ் சியா இக்கள் டூட்டு ஒன் பை த்ரீன்ட்டு இது லாக் எம் மைனஸ் லாக் என் லாக் ஆஃப் எம் பை என் எழுதலாம் இப்போ லாக் இசட் மாடல் ஸ்கூலில் இசட் பை இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி யா இசட்டுக்கு பல வேல்யூ போடலாம் எக்ஸ்கியூப் அப்போ ஒன் பைவல் டு ஒன் பை இன்ட்டு லாக் ஆஃப் மாடல்ஸ்ல எக்ஸ் கியூ பை எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இது வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபோருக்கான ஆன்சர்